திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து வரும் 9ஆம் தேதி முதல் 6 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாத்தனூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைகளுக்காக தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் கோரிக்கைக்கேற்ப சாத்தனூர் அணையிலிருந்து வரும் 9ஆம் தேதி முதல் 6 நாட்களுக்கு 264.38 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கரூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார். காதப்பாறை வெண்ணமலை பகுதிகளில் நடைபெற்று வரும் தார் சாலை பணி, வடிகால் கட்டும் பணி, பூங்கா அமைக்கும் பணி மற்றும் குடிநீர் பணிகளை அமைச்சர் ஆய்வு செய்ததுடன் பணிகளை விரைவில் முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக வழங்கப்பட்ட கூடுதல் ஆம்புலன்ஸ்களின் சேவையை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவசர சேவைக்காக தமிழக அரசு சார்பில் கூடுதல் ஆம்புலன்ஸ்கள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புது ஆம்புலன்ஸ்களின் சேவையை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கஞ்சா விற்பனை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரிய சிறுவத்தூர் கிராமத்தில் அதிக அளவில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி மளிகை கடையில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்பனை செய்து வந்த கணேசன் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்த 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் பெண்ணை எரித்துக் கொன்ற வழக்கில் 2 நபர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி கரூர் மகிளா விரைவு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. தான்தோன்றிமலையில் வசித்து வந்த அரசு மருத்துவமனை செவிலியரான ஜெயந்தி என்பவரை கடந்த 2013ஆம் ஆண்டு எதிர்வீட்டில் வசித்த சிவசுப்பிரமணியனும் அவரது நண்பரும் நகைக்காக கழுத்தை நெரித்து கொலை செய்தனர். மேலும் கொலையை மறைக்க அவரது உடலை செட்டிப்பாளையம் பகுதியில் பெட்ரோல் ஊற்றி எரித்தனர். இந்த வழக்கில் சிவசுப்பிரமணியன் மற்றும் அவரது நண்பன் பிரபாகரன் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 1000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது.